இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் அடங்கிய வீடியோக்களை தினமும் பார்க்க டெக்காக் தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இந்த வீடியோல வந்து ஒரு ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அனைவருக்கும் பயனுள்ள ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி எப்படி ஆதார் கார்டை வந்து ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணுறது, ஆல்ரெடி லிங்க் பண்ணாமல் இருக்கிற ரேஷன் கார்டு எப்படி லிங்க் பண்ணுறது, குழந்தைகளுக்கு உண்டான ஆதார் கார்டு இப்போ எடுத்திருந்தோம் அப்படின்னா சமீபத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து எடுத்திருப்போம், அந்த ரேஷன் கார்டு அந்த ஆதார் கார்டை வந்து எப்படி ஆன்லைனில் லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிருந்தாரு. அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் இடையில் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் தெரியாமல் போயிடலாம். அதனால் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு TNEPDS.gov.in அப்படிங்கிற கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் பயனாளர் நுழைவு அப்படின்னு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்து ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த உள்ளே போயிடும். அது ரெகுலராக நம்ம வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை மறுபடியும் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றத நான் வந்து லாகின் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டுக்கிறேன். இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயனாளர் நுழைவு உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் வந்து எண் விவரம் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபுல் டீட்டெயில் இதுக்கு கொடுத்துருப்பாங்க. குடும்ப அட்டை எண், மின்னணு கார்டு எண் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரியவர்கள் இன்னைக்கு சிலிண்டர் இன்னைக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட், லாஸ்ட் ரெண்டு டிஜிட் தெரியுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுபோக கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இணைக்கப்பட்ட ஆதார் அட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இதில் வந்து ஒரே ஒருத்தரோட இந்த ரேஷன் கார்டில் ஒரு மெம்பர் தான் இருக்கிறாங்க, அதனால் வந்து அவங்களோட ஆதார் கார்டு வந்து இதில் லிங்க் பண்ணியிருக்காங்க, லிங்க் ஆகிருக்குது. அதனால் வந்து 1/1 அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதில் வந்து ரெண்டு பேரும் மூணு பேரும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா மூணு பேர் இருக்கிற ரேஷன் கார்டில் வந்து ஒரு ரெண்டு ஆதார் கார்டு மட்டும் லிங்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 2/3 அப்படின்னு இருக்கும், ஒன்று வந்து பெண்டிங் இருக்கும், அதை வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஆப்ஷன் லிங்க் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர், வயது, பிறந்த தேதி இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி, ஆதார் எண் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இதில் ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்குது, ஆகிருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி 4 நம்பர் மட்டும் தெரியுது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆதார் கார்டு லிங்க் பண்ணலை அப்படின்னா இந்த மூணு பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கும். எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா இதில் எந்த நம்பருமே இருக்காது, வெறும் பிளைனாக தான் இருக்குது இந்த பாக்ஸ். அதில் வந்து இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 12 டிஜிட் இருக்கிற ஆதார் நம்பரை ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 4 நம்பரை டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஆதார் லிங்க் ஆயிரும். ரேஷன் கார்டில் வந்து நம்மளோட ஆதார் நம்பர் ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஆதார் கார்டை வந்து எப்படி சின்னவங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஆதார் கார்டை வந்து ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். மறுபடியும் பார்த்துக்குங்க, இந்த குடும்ப உறுப்பினர் செலக்ட் பண்ணிக்கங்க. அதாவது வந்து ஃபஸ்ட்டு உள்நுழைவு, அதாவது பயனாளர் உள்நுழைவு உள்ளே போனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறோம். உள்ளே வந்தது என் விவரம் அப்படிங்கிற இடம் ஓப்பன் ஆகும். அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் போய் ஆதார் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இதில் குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் லிங்க் ஆகலை அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டை வந்து இந்த இடத்துல இருக்கிற அந்த ஆதார் நம்பரை இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் லிங்க் ஆகிக்கும். இதுதான் ஆன்லைனில் TNEPDS வெப்சைட்டில் நம்ம ரேஷன் கார்டு கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணக்கூடிய மெத்தடு. அதனால் வந்து மறக்காமல் இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுட்டு இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க, ஆதார் கார்டை லிங்க் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள ஒரு தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.